வெல்கம் டு ஆர் யூடியூப் சேனல் லெட்ஸ் குக். இன்றைக்கி நம்ம ஈஸியாக ரொம்ப டேஸ்டியான ரவா கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலையை போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன், உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த பெரிய வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 4 பல்லு பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன், உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அஞ்சு பச்சை மிளகா, கொஞ்சம் கறி லீவ்ஸை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், உள்ள ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பூண்டும் நல்லா இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸை சாப் பண்ணி வச்சுருக்கேன். நான் எடுத்திருக்க வெஜிடபிள்ஸ் கேரட்டு, பீன்ஸு, பீஸ் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஹாஃப் குக் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் 4 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி 4 கப் ரவா எடுத்து ஆயிலில் கொஞ்சம் ஆயில் போட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு 4 கப் வாட்டர் எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சால்ட் செக் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி வாட்டர் நல்லா பாயில் ஆகி வரப்போ நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் 4 கப் ரவையை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ரவை ஆட் பண்ணதுமே நல்லா கலர் ஆரம்பிச்சிருங்க, இல்லைன்னா அது அப்படியே கட்டி கட்டி ஆகிடும். ரவை போட்டதும் நல்லா கிளறிட்டே இருங்க, கட்டி சேர விடக்கூடாது, அடிப்பத்தவும் விடக்கூடாது. இப்போ ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஜஸ்ட் ஒரு 1 மினிட் க்ளோஸ் பண்ணி வச்சு சிம்மில் வச்சுருங்க. 1 மினிட் க்ளோஸ் பண்ணி எடுத்து மேலே கொத்தமல்லி தழை தூவி விட்டால் டேஸ்டியான கிச்சடி ரெடி.